சுமார் 70 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசியலிலும் பொது வாழ்க்கையிலும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்திய திருநாட்டில் உள்ள மிக மூத்த தலைவர்களில் ஒருவராக தமிழ்நாட்டிற்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழர்களுக்காகவும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காகவும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு பொது தொண்டாற்றிய பேராசிரியர் அருமையண்ணன் அன்பகனார் அவர்களுடைய மறைவு அரசியல் உலகுக்கும் தமிழகத்திற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் குறிப்பாக அதனுடைய தலைவர் தளபதி சகோதரர் ஸ்டாலின் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். தன்னுடைய ஒப்பற்ற தொண்டால் தன்னுடைய எழுத்தாற்றலால் பேச்சாற்றலால் தமிழ்நாட்டின் தலை சிறந்த தலைவர்களிலே ஒருவராக திகழ்ந்தவர் அண்ணன் பேராசிரியர். 49 அவர் இறுதி மூச்சு விடுகிற வரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டராக தொடங்கி பொதுச்செயலாளராக உயர்ந்து தொடர்ந்து முத்தமிழறிஞர் அருமை தலைவர் அண்ணன் டாக்டர் கலைஞர் அவருடைய உற்ற மூத்த சகோதரராக தோழராக அருமையான டாக்டர் கலைஞருக்கு துணை நின்று திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்த மாபெரும் தலைவர் அண்ணன் பேராசிரியருடைய தொண்டும் பணியும் அவர் அரசியலில் ஆற்றிய சாதனைகளும் சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்ற மேலவை உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக எதிர்க்கட்சி தலைவராக 4 முறை அமைச்சராக இப்படி அவர் அரசியலில் சாதித்த சாதனைகள் வரலாற்றில் என்றும் நிலைத்திருக்கக்கூடியவை. அண்ணன் பேராசிரியருடைய மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதோடு அவரை இழந்து வாடக்கூடிய அவருடைய குடும்பத்தினர் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் குறிப்பாக திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை துயருடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மூத்த தலைவர், புகழ் பூத்த தலைவர், திராவிட இயக்கத்தில் ஆழ்ந்து செயல்பட்டு தமிழக அரசியலில் நீண்ட நெடிய பயணம் செய்த தலைவர் அவர்கள் இல்லை. ஒரு மூத்த தலைவர்கள் வரிசையில் இருந்த அவர்கள் இன்று இல்லை. அவர் வகுத்து சென்ற பாதையில் திராவிட முன்னேற்ற கழகம் சென்று கொண்டிருக்கிறது. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தொண்டாற்றிய அவர் விண்ணிலே இருந்து தமிழக மக்களை ஆசீர்வதிப்பார், வழிவகைகளை செய்வார், ஆலோசனை கூறுவார். இந்திய தேசிய காங்கிரசின் சார்பாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். பேராசிரியர் பெருந்தகை அவர்களுடைய மறைவு செய்தி கேட்டு ஆற்றலா துயரமடைந்தேன். தமிழக காங்கிரஸ் கட்சியின் சார்பாகவும் எங்கள் அனைவருடைய சார்பாகவும் எங்களுடைய இதயம் கனிந்த அஞ்சலியை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். பேராசிரியர் பெருந்தகை அவர்கள் கற்றறிந்த ஞானி, அடக்கமும் எளிமையும் மிக்கவர், திராவிட இயக்கத்தின்பால் அளவற்ற பற்றும் நம்பிக்கையும் கொண்டவர். அதேபோல வடலூர் ராமலிங்க சுவாமிகள் மீதும் அதிகமான பிடிப்புடையவர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், மதமெனும் பேய் பிடியாதிருக்க வேண்டும் என்கின்ற ராமலிங்க சுவாமியுடைய கொள்கைகள் அவருடைய சுயமரியாதை, அவருடைய சமத்துவம், அவருடைய சீர்திருத்தம் இவைகளெல்லாம் பேராசிரியர் அவர்களால் மிகவும் ரசித்து விரும்பி படிக்கப்பட்ட ஒரு இலக்கியமாகும். எனவே அந்த வகையில் பேராசிரியர் பன்முகத்தன்மை கொண்டவர். அவர் தமிழ் சமுதாயத்தின் எல்லா நுணுக்கங்களையும் அறிந்தவர், நம்முடைய கலாச்சாரத்தை மெத்தவும் படித்தவர். அதை போன்ற ஒரு பெருந்தகை இன்றைக்கு நம்மிடையே இல்லை என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகும்.
இந்த இழப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமான இழப்பு அல்ல. அவரை இழந்து வாடுகிற 10 கோடிக்கு மேற்பட்ட தமிழ் கூறும் நல்லுள்ளங்களுடைய இழப்பு என்பதனை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பேராசிரியர் அவர்களை பொதுச் செயலாளர் என்றும் தன்னுடைய பெரியப்பா என்றும் ஒரு குடும்ப பாசத்தோடு அழைக்கக்கூடியவர். எனவே இந்த நேரத்தில் பேராசிரியரை இழந்து வாடுகிற திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கும் ஒரு தனிப்பட்ட இழப்பு உண்டு. பேராசிரியர் எங்களுடைய மாவட்டத்தை சார்ந்தவர். எங்கள் மாவட்டத்தில் எந்த கூட்டத்திற்கு வந்தாலும் என்னுடைய தந்தையார் பெயரை விழித்து சம்பந்தம் எப்படி இருக்கிறார் என்று மேடைகளிலே கேட்கிற அளவிற்கு அவர் வந்து நட்பு பூண்டிருந்தார். என்னுடைய தந்தையார் விஷயத்தில் மட்டுமல்ல, எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் அங்கே அவரோடு நண்பர்களாக பழகியவர்களை நினைவு கூர்வது அவருடைய பழக்கம். அதுதான் அவருடைய வெற்றியும் கூட. எனவே அந்த வகையில் தமிழக காங்கிரஸ் பேராசிரியருக்காக தன்னுடைய இரங்கலை தெரிவித்தார். தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் பேரமைப்பின் சார்பாக மாண்புமிகு முன்னாள் அமைச்சர், நட்புக்கு இலக்கணம் என்று சொன்னால் அது மரியாதைக்குரிய பேராசிரியர் அவர்களை சொல்லலாம். டாக்டர் கலைஞரோடு பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று 50 நூற்றாண்டுகளுக்கு இருந்து அவருடைய ஒவ்வொரு செயலுக்கும் அடித்தளம் அமைப்பதற்கும் உறுதுணையாக இருந்து இவர்தான் இவர் போலதான் வாழ வேண்டும் என்ற உதாரண புருஷனாக வாழ்ந்து எந்த விமர்சனமும் இல்லாது வாழ்ந்து மறைந்திருக்கின்ற மாண்புமிகு பேராசிரியர் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கின்ற பொழுது வணிகர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளை அழைத்து நிதிநிலை தாக்குதலுக்கு முன்பாக காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை வணிகர்களை அழைத்து எங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய வகையில் நிதிநிலை தாக்குதல் செய்த மாண்புமிகு நிதியமைச்சர் என்று சொன்னால் அது பேராசிரியர் அவர்களைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்ட முடியும். அந்த வகையில் வணிகர்களுக்கு உற்ற தோழனாக கல்வி என்று சொன்னாலும் அதற்கு முன் உதாரணமாக அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கி இந்த 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்வார் என்ற நம்பிக்கை எங்களுடைய மனதில் எல்லாம் இருந்தது. அதை இறைவன் 2 ஆண்டுகளுக்கு முன்பே அழைத்து கொண்டார்கள். அன்னாருடைய சாந்தி, அன்னாருடைய குடும்பம், அன்னாருடைய சார்ந்தவர்கள் அனைவருக்கும் சாந்தி அடைய தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பின் சார்பாகவும் என் சார்பாகவும் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசியல் வரலாற்றில் ஏறக்குறைய 3/4 நூற்றாண்டு காலமாக தன்னுடைய மிகப்பெரிய பங்களிப்பை அளித்த ஒரு மாபெரும் தலைவராக மறைந்து போன பேராசிரியர் பெருந்தகை அவர்கள் வாழ்ந்தார்கள். சட்டமன்றத்திலே 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, நாடாளுமன்றத்திலே 1 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து, கல்வி அமைச்சராக, நிதி அமைச்சராக, தமிழக சட்டப்பேரவையிலே அவை முன்னவராக அவர் இருந்து அவர் வழிநடத்திய நாட்களை எல்லாம் சட்டப்பேரவையிலே அவரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்ற எங்களால் மறக்க முடியாது. அவர்கள் ஆளுகின்ற தரப்பிலே இருந்த போதிலும் சரி, எதிர்கட்சி வரிசையிலே இருந்த போதிலும் சரி, சட்டமன்றத்திற்குள்ளே இருக்கின்ற எல்லா கட்சி நண்பர்களுடைய அன்பையும் மதிப்பையும் மரியாதையும் பெற்ற ஒரு மாபெரும் பாராளுமன்ற நிபுணராக அவர் விளங்கினார் என்பதிலே மாற்று கருத்தில்லை. சட்டசபையினுடைய விதிகளை மிக சரியாக புரிந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் சில நேரங்களிலே அந்த விதிகள் ஆளும் கட்சியினுடைய சூழ்நிலைக்கு எதிராக இருக்கும் என்றால் அப்போது கூட தயங்காமல் அந்த விதிகளை சுட்டி காட்டி அந்த இடத்தை எதிர்கட்சிகளுக்கு வழங்கிய மிகப்பெரிய ஜனநாயக பாரம்பரியம் கொண்ட ஒரு அற்புதமான தலைவர் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள். தலைவர் கலைஞர் அவரோடு நெருங்கிய சகாவாக ஒரு 1/2 நூற்றாண்டு காலத்தை கழித்து அவர்களுடைய வெற்றி பயணத்திலே தன்னுடைய சரித்திரத்தை நினைத்து கொண்டு ஒரு சரித்திர நாயகராக வாழ்ந்த வரலாறு அவருக்கு உண்டு. அவர் தமிழுக்கு, தமிழ்நாட்டிற்கு, தமிழ் மக்களுக்கு, சமூக நீதிக்கு, மதச்சார்பற்ற அரசியலுக்கு, பாராளுமன்ற மரபுகளுக்கு அவர் ஆற்றிய பங்கு மிகப்பெரிய பங்கு. அந்த பங்கை யாராலும் மறக்க முடியாது. அவருடைய நினைவை போற்றி அவர்கள் ஆன்மா சாந்தியடைய இறையருளை வேண்டுகிறேன். திராவிட இயக்கத்தின் முதுபெரும் தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களின் உற்ற தோழர் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள்
தமது 98வது வயதில் காலமாகியிருக்கிறார். அவருடைய மறைவு தமிழ் சமூகத்திற்கு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாகும். அதீதமான மொழி உணர்வும் இன உணர்வும் பகுத்தறிவு விழிப்புணர்வும் கொண்டவர். தமிழ் மருத்துவத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். நட்புக்கு இலக்கணம் என்றால் பேராசிரியர் என்று போற்றக்கூடிய வகையில் 21ஆம் நூற்றாண்டிலும் அரசியலில் இப்படி ஒருவர் என்று பாராட்டக்கூடிய வகையில் கலைஞரோடு நட்பு பாராட்டியவர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் பயணத்தில் பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு கலைஞருக்கு தோளோடு தோள் கொடுத்து நின்று திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டுமல்ல சமூக நீதி உள்ளிட்ட திராவிட இயக்க கொள்கைகளை கட்டி காப்பாற்றியதில் பேராசிரியர் பெருந்தகை அவர்களுக்கு பெரும்பங்கு உண்டு. அவருடைய சமூக நீதி உணர்வை பாராட்டும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அம்பேத்கர் சுடர் விருது வழங்கி பாராட்டியிருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீதும் என் மீதும் மிகுந்த பற்றுதலும் அரவணைப்பும் கொண்டவர். தனிப்பட்ட சந்திப்புகளில் தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்திய பெரியவர். தன்னுடைய இறுதி மூச்சு வரையில் எந்த குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளாகாமல் பொது வாழ்க்கையில் தூய்மையாக வாழ்ந்து மறைந்திருப்பவர். யார் மீதும் அவர் பொறாமை காட்டியதில்லை, பகைமை பாராட்டியதில்லை, யாருக்கு எதிராகவும் அவதூறு பரப்பியதில்லை. அரசியலில் இப்படி தூய்மையாகவும் நேர்மையாகவும் வாழ முடியும், கடுமையான நெருக்கடிகளின் போதும் நட்புக்கு இலக்கணமாக வாழ முடியும் என்று வாழ்ந்து காட்டிய பெருமைக்குரியவர் பேராசிரியர் பெருந்தகை அவர்கள். பொது வாழ்க்கையில் தன்னுடைய வயதை விட ஒரு வயது இளையவர் கலைஞர் என்றாலும் கூட அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு மிசா போன்ற நெருக்கடி காலத்திலும் சரி, ராஜீவ்காந்தி அவர்களின் மரணத்திற்கு பின்னர் ஏற்பட்ட நெருக்கடியின் போதும் சரி, தலைவர் கலைஞர் அவர்களோடு நம்பிக்கைக்குரிய ஒரு தோழராக இருந்து பணியாற்றிய பெருமை பேராசிரியரை சாரும். அரசியலில் இப்படி பெருமைக்குரிய ஒரு நட்பை பாராட்ட முடியும், அதுவும் இந்த நூற்றாண்டில் என்பதற்கு இவரே ஒரு சான்றாக விளங்குகிறார். அப்படிப்பட்ட பேராசிரியரின் இழப்பு அவருடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்ல, திராவிட இயக்கத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கு பேரிழப்பு. சமூக நீதி களத்தில் பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் நேர்ந்திருக்கிற பேரிழப்பு. அவருக்கு எமது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். இன்று விடியற்காலை நம்மை விட்டு பிரிந்துவிட்டார். அவர் திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கிய காலத்திலிருந்து பேரறிஞர் அண்ணாவோடு தொடர்ந்து அரசியலில் பயணித்தவர். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஒரு வலுவான இயக்கமாக வருவதற்கு மிகவும் உழைத்த ஒரு தலைவர் திரு அன்பழகனார் அவர்கள். குறிப்பாக அவர் பல போராட்டங்களிலே கலந்து கொண்டு சிறை சென்றிருக்கிறார். முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞரோடு அவருக்கு நட்பு ஏற்பட்ட பிறகு தொடர்ந்து இருவரும் தங்களுடைய அரசியல் பயணத்தில் ஒன்றாக பயணித்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் பொழுதெல்லாம் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராக இருந்து
தமிழக மக்களுக்கு சிறப்பான பணியாற்றிய ஒரு தலைவர் பேராசிரியர் அன்பழகனார் அவர்கள். மிகவும் எளிமையானவர், இனிமையானவர், எல்லோருக்கும் உதவக்கூடிய தன்மை கொண்டவர். குறிப்பாக திராவிட கழகத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு சக்தியாக டாக்டர் கலைஞருக்கு விளங்கிய ஒரு தலைவர். அவர் எதிர்கட்சியில் இருக்கின்ற சமயத்தில் சட்டமன்றத்தில் இவர் சிறப்பான முறையில் தன்னுடைய வாதத்தை டாக்டர் கலைஞரோடு இணைந்து தன்னுடைய உரையை ஆற்றிய ஒரு பெருமை அவருக்கு உண்டு. அது மட்டுமல்ல, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தோல்வியுற்றாலும் கூட துவளாது டாக்டர் கலைஞரோடு தோள் கொடுத்து அந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்ற ஒரு தலைவராக அவர் இருந்து வந்தார். டாக்டர் கலைஞருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர், இணை பிரியாத ஒரு நண்பர். அது மட்டுமல்ல, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருந்து கட்சியினுடைய பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். அவர் 98வது வயதில் இப்பொழுது நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அவருடைய எளிமையான வாழ்க்கை, அவருடைய கொள்கை பிடிப்பு, அவருக்கு மக்கள் கொடுக்கின்ற அங்கீகாரம், இப்பொழுது 1000கணக்கானோர் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, அனைத்து கட்சி தலைவர்களும் அவருக்கு மரியாதை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தலைவர், குறிப்பாக டாக்டர் கலைஞர் அவர்கள் மறைவின் போது அவர் மனம் தளர்ந்து ஓய்வாய்ப்பட்டவர் இப்பொழுது நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அவருடைய டாக்டர் கலைஞருடைய இழப்பு அவருக்கு பேரிழப்பு. இப்பொழுது மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்ற பிறகு அவரோடு இணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டவர். 2019 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் யூகம் வகுத்து காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மகத்தானிய வெற்றி பெறுவதற்கு ஸ்டாலின் அவர்களோடு இணைந்து தமிழகத்தில் அரசியல் பயணம் செய்த ஒரு தலைவர். அவரை நாம் எல்லாம் பிரிந்து வாடுகிறோம். கடந்த வாரம் அவர் அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்தபொழுது அவருடைய குடும்பத்தாரை சந்தித்து அவர் மருத்துவம் செய்து கொண்டிருக்கும் போது நான் போய் பார்த்திருந்தேன். அவர்களுக்கு ஆறுதல் கூறினேன். அவர் நலம் பெற வேண்டும் என்று நான் வேண்டினேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டுகிறேன். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்தேன்.